ஹாய் கைஸ், என்னோட ஆன்லைனில் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம் வந்து ஒரு இடத்துல இருந்து தான் வருது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ அமேசானில் வந்து புக்ஸை வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து ஐடியாஸ் இருக்கோ, டிசைன் பண்ண தெரியுமோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸை வந்து போயிட்டு அமேசான் கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங்ல போயிட்டு பப்ளிஷ் பண்ண முடியும். அந்த புக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ஸ்டோர்ல விசிபிளா இருக்கும். அதை வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ என்னோட ஏர்னிங்ஸ், அமேசான்ல எப்படி புக்ஸ் எல்லாம் வந்து ஈஸியான புக்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்ற சில விஷயத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ நீங்க இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னல் புக், ஓகேங்களா? இந்த மாதிரி ஜேர்னல் புக்கு, நோட் புக்கு அப்படின்றது எல்லாமே வந்து நீங்களே யூஸ் பண்ணிருப்பீங்க. சின்ன வயசுல இந்த கிளாஸ்மேட் நோட் புக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் காமிக்கிறது. இது உள்ளெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பேஜ் தான் வந்து ஃபுல்லாவே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். வேற எதுவுமே இங்க இருக்காது. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேஜ் தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்களே பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரே பேஜ் வந்து கம்ப்ளீட்டா ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் வந்து அது ஜேர்னல். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா குட்டி பசங்க வந்து டெய்லி வந்து இதுல வந்து எழுதுவாங்க, ஓகேங்களா? இந்த ஒரு புக்கு மட்டுமே மாசமான கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் நம்ம காசுக்கு. இந்த ஒரு புக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணும். ஸோ நீங்க அது வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மாடர்ன் கிட் ப்ரெஸ்ஸோட அப்லோடரை வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால வந்து அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா வந்து இந்த ஒரு புக்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றாங்க. ஸோ அது எப்படி நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்றதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த கேடி ஸ்பை அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. அது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ரேங்கிங்கை வச்சு ஒரு புக்கு எவ்வளவு சேல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஸோ இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 காப்பீஸ், ஓகேங்களா? 6000 காப்பீஸ் வந்து ஒரு மாசத்துக்கு சேல் ஆகுது. நீங்க ஒரு புக்கு 6.99 டாலருக்கு சேல் பண்ணும்போது நமக்கு வந்து $2 கிடைக்கும். ஸோ அப்படியே இன்டூ 2 பண்ணீங்கன்னா $12 அது அப்படியே நம்ம ஊருக்கு அப்படி இப்படின்னு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எப்படியும் இந்த புக்கோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஊருக்கு வந்து ஒரு புக்ல இருந்து மட்டுமே அவங்க வந்து 10 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைரக்டா என்னோட கிண்டில் பேஜ்ல இது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா இதுதான் வந்து அமேசானோட டைரக்ட் கிண்டில் பப்ளிஷிங்கோட டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் புக்கை வந்து வாங்குறாங்களோ அவங்க புக்கு வாங்கும் போது அந்த புக்கு சேல்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து காசு வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் மந்த்து, ஓகே ஓகே, இது வந்து லாஸ்ட் மந்த்துக்கு உண்டான ஏர்னிங்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.85, ஓகேங்களா? ஒரு 2.75 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓகே இதுதான், சாரி இப்போ நம்ம முன்னாடி காமிச்சது வந்து இந்த மாசம். இதுதான் வந்து லாஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸ், ஒரு 2.75 லட்சம் ரூபாய். இந்த மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 நாள்லயே வந்து ஒரு 1.75 லாக்ஸ் வந்து இது ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து கரன்சியை கூட நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்து மாத்தலாம். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து டேட் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது 10ஆம் தேதி, பட் 10ஆம் தேதி வந்து யூஎஸ்ல வந்து இப்போதான் வந்து அவங்களுக்கு 9ஆம் தேதி, இன்னும் 10ஆம் தேதி ஆகல. ஸோ அப்படி 10ஆம் தேதி ஆகும்போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். 10 நாளில் வந்து 2 லாக்ஸ் ரீச் ஆயிடும். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தோம்னா INR வந்து 2,84,584, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும்னே புக்கு சேல் பண்ணுறதால மட்டுமே வந்து இந்த அமௌண்ட் வருது. அந்த மாதிரி புக்ஸும் வந்து ஒரு ஈஸியாக புக்ஸை வந்து நம்மளால வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். அதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ கிண்டில் வந்து ஒரு ரெகுலராக வந்து உங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் எடுத்துட்டு வரும். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி வந்து ஒரு 8-10 லாக்ஸ் வந்து வெறும்னே புக்கு போட்டுருந்து மட்டுமே சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும்னா முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். கிண்டில்னா என்ன, அது எப்படி புக்கு பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.